அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஐடியாஸ் குயின் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வருஷம் ஆனாலுமே மளிகை ஜாமான்கள் வந்து வண்டு முக்காமல் இருக்குது, அதாவது பூசணம் முக்காமல் இருக்குது, நமக்கு கெட்டு போகாமல் இருக்குது, என்னென்ன டிப்ஸ் இருக்கோ அதை தாங்க சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து சோறாக்குற அரிசி வந்து எப்போவுமே 25 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி தாங்க வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். அந்த 25 கிலோ வாங்குற அரிசி வந்து சில பேருக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்குமே வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் ஆகுமே அதில் வந்து வண்டு பூச்சியெல்லாம் முக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்காமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வெங்காயத்தோல் இருக்குது பார்த்திங்களா, வெங்காயத்தோல் இந்த மாதிரி பூண்டு தோல் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம அரிசிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வந்து வண்டு முக்கவே முக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேப்ப இலை இருக்குது பார்த்திங்களா, அந்த வேப்ப இலை இது மாதிரி ஒரு வெள்ளை துணியில் வச்சு முடிஞ்சு அதுக்குள்ளே நம்ம அரிசி வாளிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 வருஷம் ஆனாலுமே அந்த வந்து அரிசியில் வந்து வண்டு முக்காது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் வேப்பிலையாக போட்டோம் அப்படின்னா அது காஞ்சி போன பிறகு அந்த டஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி முடிச்சு போட்டு நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும். அப்படியும் இல்லை அப்படின்னா வேப்பங்குச்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த வேப்பங்குச்சி இது மாதிரி 2 குச்சியை உடச்சு நம்ம அரிசியில் பாட்டுக்கு சொறி வச்சுமா, அது பாட்டுக்கு இருந்துக்கும், நமக்கு வந்து அந்த அரிசி வந்து எப்போவுமே கெட்டு போகாது. உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட், இப்போ அரிசியில் வந்து வண்டு மொச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களா, அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசியை கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அரிசியை கழுவி காய வைக்கிறதுனால நம்ம சோறாக்கும் போது பார்த்திங்கன்னா அரிசி வந்து குழஞ்சி போன மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி இருக்கும், நமக்கு சோறாக்க வந்து சரியாக இருக்காது, இட்லி தோசை கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அரிசி வச்சிருக்க வாளியில் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு எண்ணெய், மோஸ்ட்லி கடலெண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். சுற்றிலும் வாப்பாட்டில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சிடணும். இப்போ நம்ம சுற்றிலும் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுட்டேன், அதுக்கப்புறம் அந்த மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு காமன் நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்ணெயோட ஸ்மெல்லுக்கு தெரியுது பார்த்திங்களா, அந்த வண்டு ஃபுல்லாகவே மேலே வர ஆரம்பிக்குது. வந்து ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த ஓரத்தில் அந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா எல்லா வண்டுமே வந்து ஒட்டிக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 டைம்ஸ் மூடியை திறந்து திறந்து பண்ணோம் அப்படின்னா அந்த அரிசியில் இருக்க வண்டு ஃபுல்லாகவே அந்த எண்ணெயில் ஒட்டி நம்ம அழகாக ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதை காய வச்சு நம்ம களைஞ்சு பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. அரிசி முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் இதை புடச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் புடைக்கிறதுங்கிறது இந்த காலத்தில் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அந்த காலத்தில் எல்லாருமே புடச்சி யூஸ் பண்ணாங்க. இப்போ உள்ளவங்களுக்கு வந்து அந்த சொலகுங்கிறதே வந்து வீட்டில் கிடையவே கிடையாது, யாருக்கும் புடைக்கவும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்திங்களா. இந்த பருப்பு பார்த்திங்கன்னா நமக்கு வேகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம பருப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அது கூட்டுக்கு வைக்கிற பருப்பாக இருக்கட்டும், சாம்பாருக்காக இருக்கட்டும், இல்லை எதுக்காக இருந்தாலும் அந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 உடச்சிக்க வேண்டியதான். உடச்சிட்டு அதுக்கப்புறம் நிச்சயமா 5 மினிட்ஸ் நம்ம குக்கரில் வேக வச்சோம்னாலே நமக்கு வந்து ஈஸியாக பருப்பு வெந்துடும். ஸோ இதனால் நம்ம நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம், கேஸையும் மிச்சப்படுத்தலாம். எப்போவுமே ஜீனி பாட்டிலில் பார்த்திங்கன்னா எறும்பு முக்கியம். அது ஜீனி சுற்றி உள்ள இடத்துலையுமே அந்த ஒரு மாதிரி எறும்பாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 4-5 கிராம்பு எடுத்து நம்ம ஜீனி பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எறும்பு வரவே வராது. இது இந்த மெத்தடு வந்து நம்ம ஸ்நாக்ஸ்க்கும் ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஸ்வீட் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு எறும்பு முக்கியது அப்படின்னா, இல்லை கிராம்பு போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா எறும்பு முக்காது. ஸோ நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளி எப்போவும் என்ன பண்ணுவோம்னா, வருஷத்துக்கு 1 தடவை தான் வாங்குவோம். அது எப்படி வாங்கணும், 15 கிலோ 20 கிலோ இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம புளி வாங்கின உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த சக்கை எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கை பார்த்து வச்சுக்கோணுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு ஒரு 2 கிலோ புளியை மட்டும் வெளில வச்சுக்கோ, பாக்கி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது புளியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஈ பறக்க ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி புழு வச்சிரும், ஒரு மண் மாதிரி இருக்கும், வண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த 2 கிலோ புளியை வெளியில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து இது மாதிரி 4-5 கிராம்பை தூவி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த புளியில் வந்து எறும்பு வராது. ஸோ நம்ம படம் மூடி வச்சுருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு அந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்திங்களா. அதுலேயுமே பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு மாதிரி வண்டு வைக்க ஆரம்பிச்சிடும். அதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வெங்காயத்தோல் இருக்குது பார்த்திங்களா, வெங்காயத்தோல் பூண்டு தோல் அதை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலும் வண்டு வராது. அப்படி இல்லைனா அந்த வேப்பங் இலையுமே நம்ம கட்டி துணியில் போட்டு வைக்க சொன்னோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா வேப்பங்குச்சியாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணோம் அப்படின்னா வண்டு புழு வைக்காது. ஸோ இது வந்து எல்லா பருப்பு ஐட்டத்துக்கும் பொருந்தும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மிளகாத்தூள், முள்ளித்தூள், சீரகத்தூள் அதெல்லாம் வந்து 2 கிலோ 3 கிலோன்னு அரைச்சிக்கோ, நமக்கு 6 மாதம் வரைக்குமே வரும். அப்போ நம்ம அரைச்ச மிளகாய் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டே நம்ம மிளகாயை சூஸ் பண்ணுறது கரெக்டாக சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கலர் கொடுக்குறதா, ஃப்ளேவர் கொடுக்குறதா நம்ம நல்லா சூஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நம்ம தேவையான அளவு மட்டும் வெளியில் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கணும். சால்ட்டு சேர்த்து நல்லா கிண்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மிளகாத்தூள் வந்து நமக்கு கலரும் மாறாது, நமக்கு அந்த ஃப்ளேவரும் குறையாது, அது எதுவும் பூச்சி எதுவுமே வைக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக சால்ட் ஊற்றி பரட்டி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே இருக்கும்.
நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே டீ தூள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறது, 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். எல்லாருக்குமே தெரிஞ்சது டீ போடுறப்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு அதில் வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்து, ஏலக்காய் வந்து நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு போட்டுக்குவோம், அல்ல இஞ்சியை சுக்க உடச்சி போட்டுக்குவோம். அந்த மாதிரி நிறையா மெத்தட் ட்ரை பண்ணுவோம். இப்போ நான் சொல்கிற மெத்தட் என்னென்னா, உங்கள் வீட்டில் என்ன காஃபி போட்டிருக்கோ, அது ப்ரூவாக இருந்தாலும் சரி, நெஸ்கெஃபேயாக இருந்தாலும் சரி, சன்ரைஸாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இந்த டீத்தூளில் வந்து ஆட் பண்ணிடணுங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு வச்சிடணும். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற டீத்தூளில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காப்பித்தூளை மட்டும் நல்லா ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம டீ போடும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம ஏலக்காய் இந்த சுக்கு இதெல்லாம் போடுறனால டீத்தூள் ரொம்ப நாள் வரைக்குமே கெடாமல் நல்ல வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இப்போ எல்லார் வீட்லேயுமே செக்கில் ஆட்டி என்ன வச்சுக்குவாங்க, அது கடலெண்ணெயாக இருக்கட்டும் நல்லெண்ணெயாக இருக்கட்டும், செக்கில் ஆட்டி வச்சுக்குவாங்க. நம்ம 5 லிட்டர் 10 லிட்டர்னு ஆட்டும்போது நமக்கு வந்து 3 மாதம் 6 மாதம் வரைக்குமே வந்து அது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது அதுக்கிடையில் ஒரு மாதிரி கச்சா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி செக்கு ஸ்மெல் ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அது வராமல் இருக்க என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு புளியங்கொட்டை சைஸ்க்கு வந்து புளியை வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் ஸ்மெல் வரவே வராது, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டிலில் அதை ஊற்றி நம்ம நல்லெண்ணெயெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் இல்லைங்க, அதை வந்து நம்ம ஒவ்வொரு இதில் எடுத்து ஊற்றணும். ஸ்பூனில் எடுத்து ஊற்றணும்னா எண்ணெய் அப்படியே வலியும். நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் வாங்கி பாட்டில் அந்த வாட்டர் கேன் மூடியில் வந்து ஒரு ஓட்டை போட்டு அதை இப்படி சாய்ச்சோம் அப்படின்னா அழகாக ஊற்றும். சம தோசை ஊற்றுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இடியப்ப மாவு, சப்பாத்தி மாவு எல்லாமே நம்ம அரைச்சி 5 கிலோ 10 கிலோன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 6 மாதம் 1 வருஷம் வரைக்குமே வரும். அதில் சீக்கிரமாகவே புழுமைக்கு வந்து வாய்ப்பு நிறையா அதிகம். அது புழு முக்காமல் இருக்க என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி வெள்ளை காட்டன் டவல் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக 1 பிஞ்ச் உப்பு 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு அது ஒரு முடிச்சு மாதிரி போட்டு நம்ம அது கோதுமை மாவாக இருக்கட்டும் அரிசி மாவாக இருக்கட்டும் அதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் புழு முக்காது. நம்ம அரைச்சப்போ எப்படி எந்த ஃப்ளேவரோட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.